ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பேர்டு பறவை கதை பார்க்கலாமா? ஒரு காட்டில் ஒரு சின்ன சிவப்பு கலரில் ஒரு புல்புல் பறவை இருந்துச்சான். அந்த புல்புல் பறவைக்கு தலை மட்டும் பிளாக் கலரில் கருப்பு கலரில் இருக்கு, உடம்பெல்லாம் ரெட்டு சிவப்பு கலரில் இருந்துச்சான். அது அப்புறம் மற்றவங்களெல்லாம் கொத்தி 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 அலை வச்சுட்டே இருக்குமா. அதோட வாய் இருக்குல்ல, அழகுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அது ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சான். ஆமாம், கூர்மையாக இருந்துச்சு. அது தேவையில்லாமல் மற்றவங்களை ஒரு ரீசனும் இல்லாமல் கொத்தி விட்டு கொத்தி விட்டு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சான். அது எல்லா இடத்துக்கும் சின்ன பறவைனால இன்னும் பறக்க தெரியாதா, குதிச்சு 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 மட்டும் போய் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொண்டு வந்து சாப்பிடுமா. அப்படி இருக்கிறப்ப இது ஒரு பெரிய இலை, அதுக்கு மேலே ஒரு கரையான் பூச்சி இருந்துச்சு. அதை சாப்பிட்றதுக்காக அந்த இலை மேலே ஏறி உக்காந்துக்குச்சு. அப்போ பார்த்து ஒரு பெரிய காற்று, பயங்கரமா, ஆமாம், சுழல் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னாகும், அந்த இலை வந்து மெது மெதுவாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், அந்த இலையோட நம்ம புல்புல் பறவையும் இருந்துச்சுல்ல, அதுவும் சேர்ந்து அப்படியே சுழந்து சுழண்டு 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 எங்கேயோ போயிருச்சு. இதுக்கு ரொம்ப பயமாக போச்சான் புல்புல் பறவைக்கு. ஆஹா, என்னடா பண்ணுறது, இப்படி பறக்குறோமே, என்ன ஆகுது நம்மளுக்கு, ஒன்றும் தெரியலையே, தலை வேற சுத்துதே அப்படின்னு ரொம்ப பயந்துட்டே நடுங்கிட்டே இருந்துச்சான். இந்த இலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே 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 உயரமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. புல்புல் பறவைக்கு என்னடா என்ன ஆகுது, என்னமோ நடக்குதே, நான் செத்து போயிட்டேனா, எதுக்காக மேலே மிதக்கிற மாதிரி தெரியுது நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறப்ப இந்த இலை அப்படியே பறந்துட்டே இருந்துச்சுல, அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. ஏன்னா காற்று நின்றுச்சு. அதனால இந்த இலையும் மேலே பறக்காம அப்படியே கொஞ்ச நேரம் மிதந்துட்டே இருந்துச்சான். இந்த சிவப்பு புல்புல்லும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு அப்படியே இலை இருக்குல்ல, அந்த இலை நுனியில போய் எட்டி பார்த்துச்சு. பார்த்தா கீழே அப்படியே பச்சை கலர்ல சின்ன சின்ன குமிழியா தெரிஞ்சிச்சான். ஆமா, அதுக்கப்புறம் காப்பி கலர்ல, ப்ரௌன் கலர்ல சின்ன சின்ன துண்டு மாதிரி ஏதோ தெரிஞ்சிச்சான். கருப்பு கலர்ல சின்ன சின்ன புள்ளி எல்லாம் தெரிஞ்சிச்சான். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த புல்புல் பறவைக்கு. என்னடா என்னது இதெல்லாம், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பச்சை குமிழி எல்லாம் செடி மரம், அப்புறம் அந்த ப்ரௌன் கலர்ல இருக்குல்ல அதெல்லாம் வந்து மண்ணு நிலங்கள், அதுக்கப்புறம் அந்த கருப்பு புள்ளிலாம் வீடு அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷமா, ஆஹா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டே இருக்கிறப்ப, என்னடா ஒரு மந்திரம் மாதிரி இருக்கு, மேஜிக் மாதிரி இருக்கு, நான் பெருசா வளர்ந்துட்டேன் போல, அதுக்காக தான் எனக்கு எல்லா பெரிய பொருள் எல்லாம் எனக்கு ரொம்ப சின்னதா தெரியுது போல, நான் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டேன் போல அப்படின்னு அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். அப்புறம் அந்த இலை வந்து மெது மெதுவாக இப்போ நின்றுச்சுல்ல காற்று, அதனால அப்படியே அது கீழே வர ஆரம்பிச்சுக்குது. அப்போ பார்த்து இந்த சிவப்பு புல்புல் ரொம்ப பயந்துட்டு அந்த இலையை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிச்சான். அதுக்கு ரொம்ப வயிறுலாம் ஒரு மாதிரி கலக்குச்சான். ஆமாம், மேலேருந்து கீழே இறங்குதுல்ல அந்த இலை, அதுக்கு மேலே தானே இந்த புல்புல் பறவை இருக்குது. அப்புறம் இந்த மரம், வீடு, நிலங்கள், அந்த மண்ணெலாம் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளர்ந்துட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சான். அது ரொம்ப கத்திட்டே கீழே இறங்கிட்டே வர்றப்ப ஒரு வீட்டு பக்கத்தில் வந்து இறங்கிருச்சு. ஆமாம், அந்த சிவப்பு புல்புல் இப்போ கண்ணை ரொம்ப லைட்டாக திறந்து பார்த்துச்சான். பக்கத்தில் எங்கடா தண்ணி கிடைக்கும்னு பார்த்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருந்துச்சான். அதை நல்லா தாகம் தீர்ற வரைக்கும் நல்லா குடிச்சிட்டு ரொம்ப பெருமூச்சு விட்டுச்சு. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு. அது இந்த புல்புல் பறவையை பார்த்து லுல் லுல்னு கத்திக்கிட்டே ஓடி வந்துச்சான். இந்த புல்புல் பறவைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப பயந்துட்டே இருந்துச்சான். அதுவும் பறக்கவும் பார்த்துச்சான், அதுக்காக அதனால பறக்க முடியாதுல்ல. இப்போ அந்த நாய்க்குட்டி வந்து இந்த புல்புல் பறவைய வாயில அப்படியே கவ்வி பிடிச்சிக்கிச்சு. இப்போ இந்த புல்புல் பறவைக்கு ரொம்ப பயம். ஆமா, இதை பார்த்த உடனே அங்க ஒரு குட்டி பையனும் இருந்தான். அந்த பையன் வேகமா ஓடி வந்து அந்த நாயை துரத்தி விட்டுட்டு, விடு விடு அந்த பறவையை விடு அப்படின்னு சொன்னோடனே இந்த நாய்க்குட்டியும் அந்த புல்புல் பறவையும் பறவைய கீழே விட்டுட்டு ஓடி போயிருச்சான். சரியா, அதுக்கப்புறம் அந்த பையன் இந்த புல்புல் பறவை அப்படியே கையில எடுத்து மெதுவா தடவி கொடுத்தானா. அப்ப பார்த்து இந்த புல்புல் பறவை இவனா இந்த குட்டி பையனை கொத்திடலாமா அப்படின்னு நினைச்சாலாம்.
அதுக்கப்புறம் அந்த புல்புல் பறவைக்கே தெரிஞ்சிருச்சு, ஆஹா இந்த குட்டி பையன் நம்மளுக்கு ஹெல்ப் தானே பண்ணியிருக்கான், உதவி செஞ்சிருக்கான், நம்ம போய் இதை கொத்த முடியாதுல்ல, பேட் தானே அப்படின்னு நினச்சி அன்புனா என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிச்சான். அதுக்கப்புறம் இந்த புல்புல் பறவை ரொம்ப பெருசானதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமாக அன்பாக இருந்துச்சு. என்ன குட்டீஸ், கதை பிடிச்சிச்சா? பேர்ட்ஸ்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே? எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட, நம்ம ஊரில்? பேரட் தெரியுமா, கிளி, அப்புறம் புறா, காக்கா அப்படின்னு நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. பேர்ட்ஸ்னால் எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருக்கும், அது சவுண்டு கொடுக்கும், அது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆமாம், பேர்ட்ஸ் என்ன சாப்பிடுன்னு தெரியுமா? ஒரு தடவை பாருங்கள், புறா என்ன சாப்பிடுன்னு பாருங்கள், கிளி என்ன சாப்பிடுன்னு பாருங்கள், அது எப்படி கொத்தி கொத்தி சாப்பிடுன்னு பார்க்கணும், சரியா? அதே மாதிரி பேர்ட்ஸு மேலே போய் பறந்து அதுக்கு என்ன சாப்பிட தேவையோ அதெல்லாம் பறந்து தானே போய் தேடி கொண்டு வருது. அதே மாதிரி நம்ம கீழேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு எல்லா ஜாமானும் பெருசு பெருசாக தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக மேலே 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 போய் பார்த்தா எல்லாமே குட்டியாக தெரியும். கரெக்டு தானே? நீங்கள் மவுண்டெயின்லாம் போயிருக்கீங்களா? மலை ஏறி போயிருக்கீங்களா? திருப்பதி தெரியுமா? பஸ்ஸில் போகிறப்ப என்ன ஆகும், மேலே போனதுக்கப்புறம் கீழே எட்டி பார்த்தா வீடுலாம் சின்னதாக தெரியும், மரம்லாம் குட்டி குட்டியாக தெரியும், ரோடும் சின்னதாக தெரியும்ல. ஏன் நம்ம அதை விட்டு ரொம்ப தூரமாக மேலே போய் பார்க்குறனால எல்லாமே குட்டியாக தெரியுது. அதுக்கப்புறம் கீழே இறங்குறப்ப என்ன ஆகும், மலையிலேருந்து மேலேருந்து கீழே இறங்கி வர்றப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்கும். கீழே வந்ததுக்கப்புறம் நார்மலாக நம்மளுக்கு எப்பயுமே தெரிகிற மாதிரி கரெக்டாக அந்த சைஸ்லாம் தெரியும். கரெக்டு தானே? இன்னொரு தடவை போகிறப்ப இதெல்லாம் கவனிக்கணும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும், சரிங்களா? டாடா குட்டீஸ், பாய் பாய்.